ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சினிமா கொட்டா. வாங்க நம்ம இன்னைக்கு நியூஸை பார்ப்போம். ஹிந்தியில் அமிதாப் பச்சன் நடித்த பிங்க் படத்தினை தமிழில் அஜித் நடிப்பில் நேர்கொண்ட பார்வை என்ற பெயரில் படமாக்கி அது பெரிய அளவில் பாராட்டும் வெற்றியும் பெற்றது. இந்நிலையில் தற்போது இந்த கதை தெலுங்கிலும் ரீமேக் செய்யப்பட உள்ளது. போனி கபூர் தான் இந்த படத்தை தயாரிக்கிறார். பவான் கல்யாண் மற்றும் பாலகிருஷ்ணா போன்ற டாப் ஹீரோக்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம். விரைவில் ஹீரோ உறுதியாகி படம் பற்றிய அறிவிப்பு வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இருப்பவர் அஜித். இவர் நடிப்பில் இந்த வருடம் மட்டும் விஸ்வாசம், நேர்கொண்ட பார்வை என இரண்டு படங்களும் திரைக்கு வந்தது. இதைத் தொடர்ந்து அஜித்தை பற்றி இதுவரை யாரும் தெரியாத ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பார்த்திடலாம். இந்த இரண்டு படங்களும் ரசிகர்களிடம் செம வரவேற்பு பெற்றது. சுமார் 300 கோடி வரை இந்த இரண்டு படங்களும் சேர்த்து வசூல் வந்தது. இந்நிலையில் அஜித் தன் ரசிகர்களிடம் நலனுக்காக தன் மன்றத்தையே கலைத்தார். ஆனாலும் தன்னை பார்க்க ஒரு ரசிகர்களிடம் மிகவும் மரியாதையாக நடந்து கொள்வார். தற்போது ரசிகர் ஒருவர் ஒரு சூப்பர் தகவல் ஒன்றை ஆங்கில பத்திரிகை ஒன்றில் கூறியுள்ளார். அதில் அவர் அஜித்தை 2 முறை சந்தித்துள்ளாராம். அப்போது அஜித்திற்கு அவர் பிறந்தநாள் சம்பந்தப்பட்ட சீரியல் நம்பர் உள்ள ரூபாய் நோட்டை பரிசாக கொடுத்துள்ளார். அதை வாங்கி அஜித் அனைவரும் ரசிகர்களிடம் பணம் வாங்கி அஜித் என்ற டைட்டில் போட போகிறார்கள் என கூறி கிண்டல் செய்தாராம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.